அனைவருக்கும் வணக்கம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தில் கல்லூரி கல்வியை தொடர்வதற்காக உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்த மாணவிகள் பட்டியல் ஏற்கனவே உங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் எக்ஸல் ஃபைலாக அனுப்பியிருந்தோம். அதில் எந்தெந்த மாணவிகள் பெயர் உங்கள் பள்ளியில் படித்ததாக குறிப்பிடப்பட்டிருந்ததோ அந்த மாணவிகள் வந்து அந்த பர்டிகுலர் இயரில் உங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி உங்கள் ஸ்கூல் ரெக்கார்டை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அது கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு போனஃபைடு காப்பி ரெடி பண்ணிக்கிங்க. போனஃபைடுக்கான ஜென்ரல் ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்தோம். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஸ்கூலோட வெப்சைட்டில் இஎம்ஐஎஸ் லாகின்லேயும் அது இருக்குது. எடுத்து போனஃபைடு காப்பியை ரெடி பண்ணதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸ்க்கு மெனுக்கு கீழே அகடமிக் வெரிஃபிகேஷனுக்கு உள்ள வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த மாடியூலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண உடனே இது போல் பேஜ் வந்துடும். இதில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாடல் போனஃபைடு காப்பியும் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எம்டி காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போனஃபைட் ரெடி பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி போனஃபைட் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு நேராக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் கலமில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது போல் ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் நம்ம பண்ண வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான போனஃபைடு ரெடியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த கிளாஸுங்கிறது விபரம் இங்கே தரப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் ஒவ்வொரு வகுப்புக்கு பக்கத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணணும். அப்போ தான் இந்த வகுப்பு உங்கள் பள்ளியில் படித்ததாக நம்ம அப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியும். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த அப்ரூவ்ங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போனஃபைடு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் அப்லோடு ப்ரூஃபுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போனஃபைடு ப்ரௌஸ் பண்ணி ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒர்க் முடிஞ்சிடும். இதே போல் மற்ற மாணவிகளுக்கும் பண்ணுங்கள். இதுவே அந்த மாணவி உங்கள் வகுப்பில் பள்ளியில் படிக்கலை அப்படின்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் கேட்கும். ரீசனை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் ரிஜெக்ட் ஆகிடும்.